ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, சிறப்பு நாட்கள்லாம் வருது இல்லையா? அதுக்கு கொஞ்சம் பெரிய கோலமாக பார்க்கலாமா? வாங்க, 13-7 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நடுவில் 13 புள்ளி, அடுத்தது 12, பதினொன்று, பத்து, 9, 8, 7, 13, 7. 13 புள்ளி நடுவில் வச்சு 12, 11, 10, 9, 8, 7 வரைக்கும் இந்த பக்கம் வச்சுருக்கோம். இதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் வைக்க போகிறோம். பதிமூணு, 7 எடப்புள்ளி வச்சிட்டோம். இப்போ கோலம் போடுவோமா? நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றி இருக்கிற 6 புள்ளிகளையும் இதோடு ஜாயின் பண்ணிப்போம். இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோடு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஒரு இதழுக்கும் கீழே இருக்கிறத இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து இது, இங்கேருந்து இது, இதை இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி அடுத்த பக்கமும் இது, இது இப்படி எல்லா பக்கமும் அதே மாதிரி இந்த ரெண்டு இதழுக்கும் இடையில் இந்த டிசைன் வருது. ஆறு பக்கமும் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்தது இதுக்கு கீழே நேராக ஒரு ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, இதில் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு வரிசையாக இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, ரெண்டு வரிசையாக இப்படி போட்டுட்டு இதை ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா பக்கமும் இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே இந்த 6 புள்ளி இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5, 6 இதை இப்போ ஜாயின் பண்ணலாம். இதோட அதே மாதிரி எல்லா பக்கமும் Thank you.
எல்லா பக்கமும் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிப்போம். ஆறு பக்கமும் உள்ள புள்ளிகளை இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு இடையில் ஒரு சின்ன டிசைன் வி மாதிரி. இப்போ இதில் 3, 2, 1 எடப்புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன டிசைனாக போட்டுப்போம். இங்கேருந்து ஆரம்பித்து இதை சுற்றி இதை சுற்றி இதில் கொண்டு முடிச்சுக்கலாம். இப்போ இந்த டிசைன் போட்டுட்டோம் இந்த புள்ளியில். இப்போ அடுத்த டிசைன் போட போகிறோம். இதுக்கு மேலே ஒரு கோடு வந்து இது இப்படி வரணும், இது இப்படி வரணும். இது இதோட ஜாயின் ஆக போகுது. அதனால் அதே மாதிரி அடுத்தது இப்படி வந்து இது இதோட ஜாயின் ஆகும், இது இதோட ஜாயின் ஆகும். இப்போ எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு இடையில் ஒரு சின்னது போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கலர். எல்லா பக்கமும் கலர் பண்ணிட்டோம். இப்போ நடுமையத்தில் இந்த டிசைனில் ஒரு சின்ன எல்லோ. ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சரஸ்வதி பூஜைக்கும் விஜயதசமிக்கும் உள்ள கோலத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.